பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பஞ்சுட்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. பணப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்தனர். நிகழ்ச்சியில் நுண்கலை மற்றும் பண்பாட்டு அமைப்பு தலைவர் முனுசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்ட பின்னர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. சென்னை அடுத்த திருநின்றவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வீடு புகுந்து திருடிய கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருநின்றவூர் அருகே உள்ள கரளப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். அதில் சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் விக்கி மற்றும் அவரது கூட்டாளிகளான லாரன்ஸ் மற்றும் சின்னமணி ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் திருநின்றவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கொள்ளையில் மூவரும் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 9 சவரன் நகைகள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அவர்களை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த 2 கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பரனூர் சுங்கச்சாவடி, மகிந்திரா சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து வழிப்பறி சம்பவம் நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் வீராபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் பிரகாஷ் என்பதும் பல்வேறு வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு கிளை சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் வெள்ளையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வணிகர்கள் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் மயில் ஒன்று பறந்து வந்து அரசு பேருந்து மீது மோதி பலியானது. திருமங்கலத்தில் இருந்து பெரியார் நிலையம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் கூடலழகர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நந்தவனத்தில் இருந்து பறந்து வந்த ஒரு ஆண் மயில் அரசு பேருந்து மீது மோதியது. அப்போது அரசு பேருந்து கண்ணாடி உடைந்து மயில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மயிலை கைப்பற்றி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது நியாய விலைக்கடைகளில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள பயோமெட்ரிக் முறையை கைவிட வேண்டும் என்பது விவாதிக்கப்பட்டது. ஏனெனில் தற்போது கொரோனா காலம் என்பதால் பயோமெட்ரிக் திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு எளிதில் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் அரசு அதனை கைவிட்டு விழித்துறை மூலம் பதிவு செய்யும் முறையை கொண்டு வர வேண்டும், சாக்குப் பைகளின் விலை ஏற்றத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.